ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்படியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த அற்புதமான ஒரு பரிகாரம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் விரும்புகின்ற ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும், நாம் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி இல்லாமல் போவதும், நாம் செய்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு திருப்தி இல்லாமல் போவதும், நாம் எங்கே போனாலும் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மரியாதை குறைவு ஏற்படுவதும், நாம் விரும்புகின்ற நபர்கள் நம்மளை உதாசீனப்படுத்துவதும், இப்படி நிறைய நமக்கான எதிர்மறை விஷயங்கள், நம்மளை வந்து துச்சமாக மதிப்பவர்கள், ஏதே தெரியாது, நம்மளை மதிக்கவே மாட்டுறாங்க, நம்மளை வந்து இழிவுபடுத்துவதே ஒரு செயலாக சில பேர் செய்வாங்க. ஏதோ ஒரு நிறைய ஜோக்லலாம் வர மாதிரி நம்ம மூஞ்சில் எழுதி ஒட்டியிருக்கா, ஏன் நம்ம போனால் மட்டும் இப்படிலாம் நடக்குது, நம்மளை பார்த்தாலே இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து நடைமுறையில் நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு சம்பவம். இது ஏன் நடக்குது? நாம் விரும்புகின்ற ஒரு விஷயத்திலையும் நமக்கு தோல்வி வருது, நாம் விரும்பாத ஒரு விஷயத்திலும் தோல்வி வருது, நாம் தெரிந்த நபர்கள்கிட்ட போய் பார்க்கும்போதும் நம்ம உதாசீனப்படுத்துகிறாங்க, தெரியாத நபர்களும் நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம முகத்தில் என்ன தான் எழுதி வச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் உண்டு. இதற்கு வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ம வினைகள், கர்மாக்கள், நம்மளுடைய பாவ புண்ணியங்கள், அதாவது நம்ம முன்னோர்கள் செய்தது, நாம் செய்தது எல்லாம் சேர்ந்த பாவ கர்மாக்களாக நம்மளுடைய காரியத்தில் தரை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற சில விஷயங்கள் ஏற்படுத்தும் போது இதற்கு வந்து சிறப்பான ஒரு தீர்வாக நம்ம பெரியவங்க, நம்மளுடைய ஆன்மீக முன்னோர்கள் நிறைய பேர் நமக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது எளிமையான அந்த விஷயத்தை செஞ்சாலே போதும், உங்களுடைய கர்ம வினைகள் கழியிற பட்சத்தில் உங்களுக்கான நேர்மறையான விஷயங்கள், உங்களுக்கான மரியாதை சமூகத்தில் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய பதிவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு அற்புதமான எளிமையான முறையிலேயே அவர்களுடைய அந்த கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து கொள்வதற்கான சில முறைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளவோ முறைகள் இருக்கு, பரிகார முறைகள் அப்படின்னு சொல்லி. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பலிதமாகவும் நடக்கும். அவநம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அந்த காரியம் நடக்காது. நம்ம எண்ணம் போல தான் நடக்கும். நம்ம எண்ணம் எதை அதிகமாக நம்புகிறதோ அந்த விஷயம் விரைவாக செயல்படும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேஸ். எல்லாத்துக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் வந்து பொருந்தும் அப்படி என்பதில் மாற்றமே கிடையாது. அதனால் எப்போதும் ஒரு காரியத்தில் நம்பிக்கை வைத்து செய்கிற பட்சத்தில் அந்த காரியம் முழு பலனை தரும். அவநம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் ஒரு பலனையும் தராது என்பது தான் ஆன்றோர்கள் வாக்கு. அதனால் இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் எல்லா விஷயத்திலும் நம் வெற்றி அடைவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இது போன்று இருக்கிற நமக்கு எங்கே போனாலும் நமக்கு வந்து அந்த வெற்றி இல்லாமல், நமக்கு வந்து எதிர்மறையான விஷயங்கள், நம்மளை உதாசீனப்படுத்துகிற சம்பவங்கள் நிகழ்வதனால் மனம் வெறுத்து போகாமல், ஏன் தான் இப்படி நடக்குதுனே தெரியல, அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்கிறவராக இருப்பார், நல்ல காரியங்கள் செய்வார், உதவி செய்வார், இப்படி எல்லாத்தையும் செஞ்சாலும் அவருக்கு இந்த மரியாதையின்மை ஏன் வருகிறது? அது காரணம் இந்த கர்ம வினைகள் தான். இந்த கர்ம வினையை போக்குவதற்கு அற்புதமான வழியை வந்து வள்ளல் பெருமானே சொல்லியிருக்கிறார். உயிர்களுக்கு உணவளித்தல், பசியாற்றுதல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்கிறார். நம்ம அந்த அளவுக்கு பெருசாக பலருக்கும் நம்மளால் உணவளிக்க முடியவில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு பண்ணுமா அப்படிலாம் இல்லை. எளிமையாக இந்த காலத்திற்கு ஏற்ற போல நம்மளுடைய ஒரு பண பொருளாதாரத்தை ஏற்று அது போல நம்மளால் என்ன முடியுமோ அதை யாருக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வாயில்லா ஜீவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சிறிது உணவளித்தாலே போதும், உங்களுடைய கர்ம வினைகள் கழிக்கப்படும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அனுபவபூர்வமாக. நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நாம் வந்து உணவளித்து மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறோம், பிற உயிர்களுக்கு உணவளித்து நாம் வந்து
கடவுளுடைய அன்பை பெறுகிறோம். அது ஒரு காரணம். அடுத்தது, அதன் மூலியமாக அந்த உயிரினங்களின் வாழ்த்துக்கள், மனசாந்தி நம்மளுடைய கர்ம வினைகளை கழிக்கும் என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்காக தான் உணவளிக்க சொல்வது. ஆத்மார்த்தமாக அந்த ஆத்மா நன்றி சொல்லும். எந்த ஒரு ஜீவனும் பசியோடு வாடும்போது அந்த பசியை நாம் போக்கும்போது அந்த பசி தீர்ந்த அந்த மகிழ்ச்சியில் அந்த ஜீவன் நம்மை அறியாமலேயா தன்னை அறியாமலே அது வந்து நன்றி சொல்லும். இந்த நன்றியாகிறது தான் உங்களை கர்ம வினைகளை, உங்களின் கர்ம வினைகளை போக்கும். இதுதான் இங்கே நடக்கிற ஒரு விஷயம். அதனால் வாயில்லாத ஜீவனுக்கு நாம் வந்து உணவளிக்கணும். அது எப்போ அளிக்கணுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். எப்போ வேணாலும் உணவு தரலான்றது பொதுவான விஷயம். நாம் அதை பரிகாரமாக செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அதுக்கப்புறம்லாம் செஞ்சால் ஆகாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்போ வேணாலும் செய்யலாம். தாந்திரிகமாக ஒரு பரிகாரமாக செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது சிறப்பானதாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது போன்ற விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துலேயுமே அமாவாசைக்கு பிறகு வருகிற வெள்ளிக்கிழமை, அந்த அமாவாசைக்கு அடுத்து வருகிற வெள்ளிக்கிழமையில், இது பரிகாரத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம், மீண்டும் இதை சொல்ல விரும்புகிறேன். அப்படி அந்த வெள்ளிக்கிழமையில் காலை முதல் இரவு வரை, இரவுக்குள்ளார, இரவு ஒரு 10-11 மணி, நீங்கள் தூங்க போவதுக்கு முன்னாடி இரவுக்குள்ளார உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, வாய் இல்லாத ஜீவனுக்கு அதுங்களுக்கு என்ன பிடிச்சி சாப்பிடுமோன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நாய்க்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுங்க பிஸ்கெட் போட்டால் சாப்பிடும், பால் ஊற்றினா குடிக்கும். இப்படி இல்லை, உங்கள் வீட்டுக்கு அருகில் குரங்குகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுங்களுக்கு பழம் கொடுக்கலாம். இப்படி வேறு எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் அதுங்க விரும்பி சாப்பிடுகிற பொருட்களாக உங்களால் முடிந்ததை எடுத்து அதுங்களுக்கு கொடுத்து அதோடைய பசியை போக்கலாம். இது வந்து இரவுக்குள்ளார வெள்ளிக்கிழமை, அதாவது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு வருகிற வெள்ளிக்கிழமை காலை முதல் இரவுக்குள்ளார இந்த விஷயத்தை செய்யணும். இப்படி செய்யும்போது, செய்வதற்கு முன்னாடி, இந்த உயிரினங்களுக்கு நாம் வந்து உணவை கொடுப்பதற்கு முன்னாடி வானத்தை பார்த்து ஓம் ஓம் அப்படின்னு ஒரு 3 முறை, ஒரு எளிமையான மந்திரம் தான் இந்த மந்திரம், ஒரு 3 முறை ஓம் 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 அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜீவராசிகளுக்கு உணவளித்து விட்டு ஓம் மந்திரத்தை சொல்லிட்டு உணவளித்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்த நாள் நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ளார உணவளிச்சிட்றீங்க, அடுத்த நாள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை செஞ்சு வரணும். இப்படி போகிற கோயில் வந்து காலபைரவர் இருக்கிற கோயிலாக இருந்தால் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நீங்கள் வந்து வாயில்லாத ஜீவனுக்கு உணவு கொடுக்குறீங்கள, அது நாயாக இருந்தால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் நீங்கள் வந்து காலபைரவர் கோயிலுக்கு போவது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காலபைரவர் கோயிலுக்கு தான் போகணுமா, இல்லை வேறு கோயிலுக்கு போகக்கூடாதா, அப்படிலாம் இல்லை, எந்த ஒரு கோயிலுக்கும் போய் பிரார்த்தனை செய்யலாம். இப்படி அந்த உணவு அளிக்கும்போது ஓம் ஓம்னு 3 முறை சொல்லிட்டு உங்களுடைய பிரார்த்தனை, எங்கு சென்றாலும் உங்களுக்கு அந்த எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறையான விஷயங்கள், அனைவரும் உங்களை பாராட்டணும், அனைவரும் உங்களை மதிக்கணும், யாரும் உதாசீனப்படுத்தக்கூடாது, உங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நினச்சி பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த வாயில்லா ஜீவனுக்கு உணவை கொடுங்க. உணவு கொடுத்துட்டு வந்துடலாம். அடுத்த நாள் காலையில் ஏதாவது ஒரு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு சாதாரணமாக ஒரு பூஜை, உங்களால் முடிந்த பிரார்த்தனை, அதே பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் வீடு வந்துடலாம். இது ஒரு எளிமையான பரிகாரம், முன்னோர்கள் சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம். இதில் முக்கியமான விஷயம் வாயில்லாத ஜீவனுக்கு உணவளிப்பது என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் வளர்க்குற வாயில்லாத ஜீவனுக்கு வழங்குவதனால் ஒன்றும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. தெருவில் யாரும் அதற்கு உணவளித்தால் பரவாயில்லன்னு நினச்சி சுற்றுகிற அந்த மிருகங்களுக்கு உணவளிக்கணும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வீட்டில் வளர்க்குறவங்க கண்டிப்பாக அவர்கள் வேளா வேலைக்கு அதுக்கு உணவு தருவாங்க. வெளியில் இருக்கிற நாயோ இல்லை வேறு ஏதாவது மிருகங்களுக்கோ உணவு தேடி தான் அதுங்க சாப்பிடணும். அதனால் அது போன்ற மிருகங்களுக்கு உணவளிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும். அது அது என்னென்ன சாப்பிடுமோ அந்த உணவை தரணும். மாற்றி மாற்றி குரங்குக்கு போயிட்டு பிஸ்கெட்டு அது போன்ற
விஷயங்களை கொடுத்து பழகக்கூடாது. குரங்குகள் பழங்கள் அப்படி காட்டில் விளையிற பழங்களை சாப்பிட்டு பழக்கப்பட்ட மிருகங்கள் அது. இப்போ நாய் நம்மளோட வாழ்றதுனால அதுங்க பிஸ்கட் சாப்பிடும். இப்படி தான் அந்த மிருகங்களுக்கு என்ன பழக்க வழக்கத்தில் அதிகமாக சாப்பிடுமோ அது போன்ற பொருட்களாக தானமாக தருவது சிறப்பு. ரொம்ப எளிமையான இந்த விஷயம் உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்க செய்யும். இப்படி குறைக்க குறைக்க நாலு அடவில், இது வந்து ஒரு தடவை மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் செய்யலாம், உங்களால் முடிந்த நாட்களிலும் செய்யலாம். இப்படி அமாவாசைக்கு அடுத்து வர வெள்ளிக்கிழமை தான் கண்டிப்பாக செய்யணுமானா, அது பரிகாரத்துக்கு மட்டும்தான். நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா எந்த நாளும் தப்பு கிடையாது. எல்லா நாளும் தானமாக வாயிலா ஜீவனுக்கு தருவது மிகுந்த புண்ணியத்தை தரும். அதனால் நீங்கள் இந்த பரிகாரமாக செய்யணுன்னா தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போதும் செய்யணுன்னா எப்போ வேண்டுமானாலும் மிருகங்களுக்கு நீங்கள் வந்து உணவளிக்கலாம். அதனால் கிடைக்கிற புண்ணியம் நம்மை சிறப்பாக மாற்றும் அப்படி என்பதெல்லாம் மாற்றுகிறது. ஏன்னா வள்ளல் பெருமானே பிற உயிர்களுக்கு உணவளிக்கணும் என்பதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த தர்மசாலையை ஏற்படுத்தினார் என்பதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசியால் யாரும் வாடக்கூடாது, அதனால் நமக்கு பாவம் வந்து சேரும்னு சொன்னார். அதனால தான் மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த உணவை தரணும், அவங்களும் பசி இல்லாமல் இருக்கணும்னு சொன்னது காரணம் அதுதான். இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு மனிதர்களுக்கெல்லாம் உணவு கிடைச்சிருது. மிருகங்களுக்கு தான், தெருவில் சுத்துற நாய் போன்ற மிருகங்களுக்கு தான் உணவு வந்து பற்றாக்குறை இருக்கும். அதனால தான் நம்ம வாயில்லாத ஜீவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே எளிமையான, அதே சமயத்தில் ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பலருக்கும் மரியாதை குறைவு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம், பலரும் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு தடவை சில தடவைகள் இல்லை, பல தடவைகளும் அந்த மாதிரி நடந்திருக்கலாம். இதற்கு காரணம் நம்மளுடைய கர்ம வினைதான். அதை போக்கிக் கொள்வதற்கு இது போன்ற சிறப்பான காரியங்களை செய்வதனால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்பி செய்யும் பட்சத்தில் நல்ல விஷயங்களே நடந்து முடியும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.